நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த நாளிலும் நம் அனைவரையும் சந்திக்க பண்ணியிருக்கிற தயவிற்காய் நான் கர்த்தருக்கு மகிமைகளை செலுத்துகிறேன். ஆண்டவர் உங்களை எவ்விடங்களிலும் வச்சு சிறக்க பண்ணும்படி ஆண்டவர் உங்களை குறித்து நினைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்கள் வெற்றிகளை சொந்தரிக்கும்படி பரலோகத்தின் ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தேன். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை என்னன்னு சொன்னால் தாவீதின் வெற்றி அப்படிங்கிற வார்த்தையை தந்தாங்க. அதற்கான வசனங்களின்படி நாம் தியானிப்போம். 2 கொரிந்தியர் 2:14 நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி அப்படிங்கிற அந்த வசனத்தை பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நம்மை இம்மட்டுமாய் வெச்சு சிறக்க பண்ணியிருக்கிற தேவன் ஒருவர் உண்டு. இம்மட்டுமாய் வெச்சு சிறக்க பண்ணியிருக்கிற அந்த பரலோகத்தின் ஆண்டவர் அவரை குறித்து அறிவிக்கிற வாசனையாய் அவர் உங்களுக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார். வாசம் பண்ணி கொண்டிருக்கிற தேவன் அவர் அல்லவா? வெற்றினா என்ன அப்படின்னு சொல்லி நாம் யோசித்து பார்ப்போமேயானால் நாம் நினைக்கிறதெல்லாம் நடந்தால் வெற்றி என்று சொல்லி ஒரு மார்க்கத்தார் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் நான் பார்க்கும் பொழுது வெற்றி என்பது தேவன் உங்களை நடத்துகிற எல்லா பாதைகளிலும் உங்களை நடத்துகிற எல்லா விடங்களிலும் உங்களை நடத்துகிற எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளும் தேவன் எதை விரும்புகிறாரோ அதை நீங்கள் சுதந்திரிக்கும்படி அவரோடு இணைந்திருக்கிற வாழ்க்கை தான் வெற்றி என்று சொல்லி வேதத்தில் நம்மளால் பார்க்க முடிகிறது. உலகம் சொல்லுகிறது, எனக்கு ஒரு இலக்கை நான் தீர்மானம் பண்ணினேன், இந்த இலக்கை நான் நிர்ணயித்து வைத்திருக்கிறேன், இதை அடைவதே என் வாழ்க்கையின் லட்சியம், இதை அடைவதே என்னுடைய வாழ்க்கையின் வெற்றின்னு சொல்லி ஒரு மார்க்கத்தார் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்குள் உங்களை வெற்றி சிறக்க பண்ணும்படி பரலோகத்தை ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறபடியினால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறப்பதற்காய் கர்த்தர் உங்களை வேறு பிரித்து எடுத்திருக்கிறபடியினால் கிறிஸ்து உங்களை நடத்துகிற பாதைகளில் நடந்து அவர் உங்கள் நிமித்தம் மகிழ்ந்து கலைகூறுகிற பொழுதெல்லாம் நீங்கள் ஜெயித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் உங்களை அப்படிப்பட்ட வெற்றிகளை சுதந்திரிக்கிறவர்களாய் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். இந்த வசனத்தை பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் எவ்வளவு அழகு நிறைந்தது பாருங்களே. ஆண்டவர் உங்களை கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெச்சு சிறக்க பண்ணி இருக்கிறாங்க. அந்த வெச்சு சிறக்க பண்ணி இருக்கிற தெய்வம் உங்களிடம் எதிர்பார்க்கிறது அவரை அறிவிக்கிற வாசனையை வீசுகிற நற்கந்தங்களாய் தேவன் உங்களை வைத்திருக்கிறபடினால் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தும்படி தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். தாவீது ராஜாவின் வாழ்க்கையை நாம் திருப்பி எடுத்து வாசித்து பார்ப்போம். தாவீது ராஜாவுக்கு நிறைய விதத்தில் அவங்க வந்து பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்தாங்க. நமக்கு தெரியாதவைகள் அல்ல. வேதத்தில் அநேக பிரச்சனைகளை சந்தித்தது தாவீது ராஜா தான். நான் கூட நினைப்பேன் தாவீதுன்னு யாரெல்லாம் பெயர் வச்சிருக்கிறாங்களோ அத்தனை பேர் வாழ்க்கையிலையும் இந்த தாவீது ராஜா சந்தித்த பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கிறாங்கப்பா, எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்கன்னு நான் நிறைய யோசிப்பேன். அந்த அளவுக்கு தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில் அநேக சத்துருக்களினால் வந்த பிரச்சனைகளை அவர் சமாளித்தார். அப்படி அந்த சமாளித்து அவைகளை வெற்றி சிறக்க பண்ணி இருக்கிற ஒரே ஒரு தெய்வன் அவருக்கு உண்டு என்பதை அவர் அறிந்திருந்தார். தாவீது ராஜா கடந்து சென்ற எல்லா இடங்களிலும் பரலோகத்தை ஆண்டவர் அவரை வெற்றி சிறக்க பண்ணியிருந்தார். வெற்றி சிறக்க பண்ணியிருந்த தேவனை குறித்து எவ்விடங்களிலும் அவரை அறிகிற வாசனை வீசுகிற நல்ல கர்த்தருடைய பிள்ளையை தாவீது ராஜா வாழ்ந்திருந்ததை நம் வேதத்தில் பார்க்கிறோம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 3:1 கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள்,
எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறவர்கள் அநேகர் அப்படின்னு சொல்லுதாங்க. தாவீதுராஜா சொல்கிறாங்க, தன்னுடைய மகனாகிய அப்சலோம் தாவீதுராஜாவுக்கு விரோதமாய் படையெடுத்து தன்னை ராஜா என்று தன்னையே பிரதிஷ்டை பண்ணி கொண்டாங்க. அந்த இக்கட்டின் நேரத்தில் தான் தாவீதுராஜா சொல்கிறாங்க, கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள்னு சொல்லி. தாவீதுராஜாவுக்கு ஆண்டவர் சத்துருக்களின் மேல் வெற்றியை கொடுத்திருந்தார். அதே தேவன் இன்றைக்கு உங்களை வெற்றி சிறக்க பண்ணும்படி அவர் உங்கள் வழக்கரத்தை பிடித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் இம்மட்டுமாய் வெற்றி சிறக்க பண்ண இருக்கிற அந்த பரலோகத்தின் தேவன் இப்பொழுதும் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு விரோதமாய் எழும்பிருக்கிற சத்துருக்கள் அநேகமாய் இருந்தாலும் இந்த சத்துருக்களின் மேலும் உங்களை வெற்றி சிறக்க பண்ண கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். தாவீதுராஜா சொல்கிறாங்க, கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவோ பெருகியிருக்கிறாங்க பாருங்கப்பா, எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, அநேகர் எனக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறாங்களேன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்குறாங்க. அந்த பரலோகத்தின் ஆண்டவர் அந்த சத்துருக்களுக்கு மேலாய் சத்துருக்களின் மேல் தாவீதுராஜாவுக்கு வெற்றியை கொடுத்தாங்க. இன்றைக்கு அதே தெய்வன் இன்றைக்கு உங்கள் பட்சத்தில் தான் இருக்கிறாங்க. உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்கள், ஆண்டவர் எத்தனை காரியங்களிலிருந்து உங்களை வெற்றி சிறக்க செய்தார். கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க பண்ணின தெய்வன் மாறுவாரோ? அவர் மாறாத தெய்வன் அல்லவா? இப்பொழுது உங்களுக்கு விரோதமாக எழும்பிருக்கிற சத்துருக்களாய் நிற்கிற பிரச்சனைகளை பார்த்து உங்கள் இருதயம் பயப்படாமல் இருக்கட்டும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணி இருக்கிற இன்னும் வெற்றி சிறக்க பண்ணுவார் என்று சொன்ன அந்த வார்த்தையை உங்களிலே நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமை மிக்க தெய்வன் அல்லவா? எவைகளை உங்களால் வெற்றி கொள்ள முடியவில்லை, எது உங்கள் வாழ்க்கை அழித்துக் கொண்டிருக்கிற சத்துருவாய் வந்து நிற்கிறது? தாவீதுராஜா அப்படி சொல்லிக்கொண்டே வராங்க, ஆண்டவரே எனக்கு விரோதமாக எழும்பிருக்கிற சத்ரு என் தலைமயிரை பார்க்கலாம் அதிகமாக இருக்கிறாங்கப்பா, காரணமே இல்லாமல் என்னை நிந்திக்கிறாங்க ஆண்டவரேன்னு சொல்லி சத்துருக்கள் தனக்கு விரோதமாக எழும்பினவர்களை குறித்து பட்டியலுக்கு மேல் பட்டியலாய் சொல்லப்பட்டிருக்கிறதே, அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நீங்கள் நிற்கிறீர்களா? ஆண்டவர் இப்பொழுது உங்களை பார்த்து தான் சொல்கிறாங்க, கிறிஸ்துவுக்குள் இம்மட்டும் உங்களை எப்பொழுதும் வெச்சு சிறக்க பண்ண இருக்கிற அந்த பரலோகத்தின் ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாக எழும்பிருக்கிற பாவம் என்கிற சத்துருவோ அல்லது பிரச்சனை என்கிற சத்துருவோ அல்லது உங்கள் பெயரில் பொய்யாய் சுமத்தப்பட்டவைகளோ அல்லது எவைகள் நிமித்தம் உங்கள் ஆத்துமாய் இழைத்து போய் துக்கித்து கொண்டு வேதனையோடு நான் மறித்து போனால் நல்லது என்று சொல்லி யோசிக்கிற அளவுக்கு சத்துரு போனிருக்கிற காரியங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தெய்வன் நான் அல்லவா என்று சொல்லி உங்களை இனியும் வெற்றி சிறக்க பண்ண விரும்புகிறாரே. அந்த பரலோகத்தின் ஆண்டவரை நோக்கி தாவீதுராஜா நோக்கி பார்த்து பேசிக்கொண்டே இருந்தபடியினால் ஆண்டவர் அவர்களை வெற்றி சிறக்க செய்தார். தாவீதுராஜாவின் வாழ்க்கையில் எத்தனை சத்துருக்கள் எழும்பியிருக்கிறாங்கன்னு சொல்லி நாம் எண்ணிக்கொண்டே வருவோமே ஆனால் அநேகம் அநேகமாக இருக்கிறதே. தாவீதுராஜாவுக்கு யாரெல்லாம் சத்துருவாய் வந்தார்கள்? பெற்றோர்கள் அவர்களை மறந்து போனது அவர் இருதயத்தை எவ்வளவு துக்கப்படுத்தியிருக்கும். தனக்கு நியமிக்கப்பட்ட பெண்ணை வேறு ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுத்தபடியினால் அவர் இருதயம் எவ்வளவு நொறுக்கப்பட்டிருக்கிறோம். அது நிமித்தம் அந்த அவமானம் அவருக்கு எவ்வளவு சத்துருக்கள் போல எழும்பி வந்திருக்கக்கூடும். தன் பிள்ளைகள் அவர் இருக்கிற ஸ்தானத்துக்கு விரோதமாய் நான் ராஜா என்று சொல்லி எழும்பி நின்றே அதோனியாவும் அப்சலோமும் எழும்பி நின்றார்களே, அது அவருக்கு எவ்வளவு சத்துருவை போல காரியங்களை உருவாக்கி இருக்கிறோம், மனவேதனைகளை உண்டாக்கி இருக்கிறோம். சவுல் ராஜா தாவீது ராஜாவுடைய அந்த கீத வாத்தியத்தை நிமித்தம் எத்தனை முறை விடுதலை பெற்று கொண்டாங்க. அந்த சவுல் ராஜா இவரை எத்தனை முறை கொள்ளை வகை தேடி கொன்று விட்டால் நல்லது என்று சொல்லி அவரை துரத்தி கொண்டிருந்தாங்களே, எத்தனை இது சத்துருக்கள் போன்று வந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தாவீது ராஜா சந்தித்திருந்தாங்க. அதில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளை நாம் சந்தித்திருக்கிறோமா? இல்லையே. தாவீது ராஜாவின் கைகளிலால் நன்மைகளை பெற்று அநேக மனிதர்கள் எழும்பி நின்றே தாவீது ராஜாவின் ஜீவனை எடுப்பதற்கும் அவருடைய பெயரை கெடுத்து போடுவதற்கும் விரோதமாய் எழும்பி நின்று சத்துருவாய் நின்றார்களே, ஆண்டவர் அவர்களை தோற்கடிக்க விட்டாங்களா? இல்லவே இல்லை. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற அந்த பரலோகத்தின் ஆண்டவர் தாவீது ராஜாவை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ண இருந்தாங்களே. தாவீதுராஜா தோற்று போன இரண்டு இடங்கள் உண்டு. அந்த இடத்தில் தன்னுடைய முயற்சியினால் அவர் கடந்து சென்றபடியினால் தோல்விகளை சந்திக்க நேரிட்டது. தெய்வனோடு இணைந்து எனக்கு ஒரு தெய்வன் உண்டு, இந்த இடத்தில் அவர் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் உண்டு, இந்த இடத்துக்கு நான் கடந்து போவது, இந்த இடத்தில் நான் பேசுவது, இந்த இடத்தில் நான் நிற்பதா, இந்த இடத்தில் நான் தங்கி இருப்பதா என்று சொல்லி கர்த்தரோடு பேசி பேசி நடந்த எல்லா இடங்களிலும் பரலோகத்தை ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள் அவர்களை வெற்றி சிறக்க பண்ணியிருந்தாங்களே. இன்றைக்கு அந்த ஆண்டவர் தான் உங்களை பார்த்து சொல்கிறாங்க,
நீ கடந்து செல்கிற எல்லா இடங்களிலும் உன்னை நான் வச்சு சிறக்க பண்ணுகிற தெய்வம் நான் அல்லவா என்று சொல்லி ஆண்டவர் உங்கள் ஆத்துமாவுக்குள்ள சந்தோஷத்தையும் கீத சத்தத்தையும் உண்டாக்க விரும்புகிறார். எது உங்களுடைய வாழ்க்கையை அழிக்கும்படி சத்துரு போல வந்து நின்று கொண்டிருக்கிறதே, எவைகள் நிமித்தம் இருதயத்தில் துவண்டு போய் கலங்கி துக்கிச்சு பதறி போய் கொண்டிருக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையை அழிக்கும்படி பாவத்தின் வல்லமை சத்துருவாய் வந்து நிற்கிறதோ, அல்லது உங்கள் சொந்த ஜனங்கள் உங்களுக்குரியவைகளை பறித்து கொண்டு உங்களுக்குரிய யாவையும் உங்கள் கரங்களிலிருந்து பற்றி கொண்டு உங்களை ஒடுக்கும்படி எழும்பி நிற்கிறார்களோ, அல்லது நீங்கள் வேலை பார்க்கிற ஸ்தலங்களிலே இதோ உங்களுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டவர்கள் உங்களுக்கு சத்துரு போல் நிற்கிறார்களோ, யாரை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாங்க, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெச்சு சிறக்க பண்ணி இருக்கிற அந்த பரலோகத்தின் தேவன், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அழிக்கும்படி வந்திருக்கிற சத்துருவையும் ஜெயிக்கத்தக்கதாய் வெற்றி பெறத்தக்கதாய் கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறாங்களே. அவர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தெய்வன் அல்லவா? அவர் இம்மட்டும் உங்களை வெச்சு சிறக்க பண்ணின தெய்வன் அல்லவா? அதை யாராலும் மாற்றக்கூடுமோ? கூடாதல்லவா? அந்த வெச்சு சிறக்க பண்ணின கர்த்தர் இப்பொழுதும் உங்களை வெச்சு சிறக்க செய்வாரே. எதை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்க? இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 56 அதில் 9 வசனம், நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். இது தாவீது ராஜா தான் ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க, நான் உங்களை நோக்கி கூப்பிடுகிற நாளிலெல்லாம் என்னுடைய சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் உங்களை எவ்வளவு முறை சத்துருக்களின் கண்ணிகளுக்கும் கைகளுக்கும் சத்துருக்களின் எல்லா செயல் திட்டங்களுக்கும் தேவன் உங்களை விலக்கி பாதுகாத்தார் அல்லவா? அந்த பாதுகாத்த அத்தனை தருணத்திலும் தேவன் உங்கள் பட்சத்தில் இருந்தாரே. அன்றைக்கு உங்கள் பட்சத்தில் இருந்த தேவன், உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை வெற்றி சிறக்க பண்ணின தேவன், உங்கள் பட்சத்திலிருந்து சத்துருக்களை சிதறடித்த தேவன், இனியும் உங்கள் பட்சத்தில் அவர் இராமல் இருப்பாரோ? அவர் உங்களோடு இருக்கிற தெய்வன் அல்லவா? நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி இருக்கிறாரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னாரே. அந்த தெய்வன் வார்த்தையில் மாறுவாரோ? அவர் மாறாத தெய்வன் அல்லவா? உங்களுடைய வாழ்க்கையை அழிக்கும்படி உங்களை தூங்க விடாதபடி உங்கள் கண்ணிமைகளை பிடித்து வைத்திருக்கிற சத்துரு எவைகள் பட்டியலிடுகிறீங்களா? அந்த பட்டியல்கள் தெய்வனுடைய சமூகத்திற்கு வந்து எட்டட்டுமே. கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுடைய சத்துருக்களுக்கு உங்களை நீங்கள் ஆக்கி அவர் சத்துருக்களை பின்னிட்டு போக செய்கிறத நீங்கள் பார்ப்பீர்களே. தாவீது ராஜா சொல்கிறாங்க, நான் உண்மை நோக்கி கூப்பிடுற நாள் ஆண்டவரே என் சத்துருக்களை எல்லாம் நீங்கள் பின்னிட்டு திரும்ப செஞ்சீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம தேவனை நோக்கி கூப்பிடணும், ஆண்டவரே எனக்கு விரோதமாக என் வாழ்க்கையை அழிக்கும்படி, என் சந்தோஷத்தை அழிக்கும்படி, என்னுடைய பரிசுத்தத்தை அழிக்கும்படி, என்னுடைய நீங்கள் தந்திருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்தும்படி, என் பெயரை கெடுக்கும்படி, என் பெயரை உயர்த்தி வைத்திருக்கிற உங்கள் நாமத்துக்கு விரோதமாக என்னை செயல்படுத்தும்படி வந்திருக்கிற சத்ரு இதுதான்ப்பா. இந்த சத்துருவை ஜெயிக்கிறதுக்கு அன்றைய நினைக்கு உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொல்லி பாருங்களேன். கர்த்தராகிய ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நீங்களும் பார்ப்பீர்கள், உங்களுக்கு விரோதமாக எழும்பிருக்கிற சத்துருக்களும் காண்பார்களே. இன்னொரு வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். தாவீது ராஜா சத்துருக்கள் எல்லாம் சத்துருக்கள் இவர்களை நெருக்கும் பொழுதெல்லாம் தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க, ஆதலால் சத்துருக்கள் இவரை விட்டு பின்னிட்டு திரும்பினாங்க. இன்னொரு காரியத்தை தாவீதையே அழகா செஞ்சாங்க. சங்கீதம் 23 அதில் 5 வசனத்தை நான் வாசிக்கிறேன், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தையை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தாவீது ராஜா விசுவாசத்தோடு சொல்கிறாங்க, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை நீங்கள் ஆயத்தப்படுத்தியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளாக தன்னுடைய இருதயத்தை கழிகூற செய்கிறார். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருவை குறித்து உங்கள் இருதயம் கலங்காது இருக்கட்டும். கிறிஸ்துவுக்குள் உங்களை வெச்சு சிறக்க பண்ணி இருக்கிற அந்த பரலோகத்தின் ஆண்டவர் உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்குன்னு வைத்திருக்கிற பந்தி, உங்களுக்குன்னு வைத்திருக்கிற மேன்மை, உங்களுக்குன்னு வைத்திருக்கிற ஜெயம், உங்களுக்குன்னு வைத்திருக்கிற பெரிதான காரியங்கள், நீங்கள் அறிந்து கொள்ள முடியாத கிரகிக்க முடியாத எத்தனையோ தெய்வீக திட்டங்களை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரே. எவைகளை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆமாப்பா, எனக்கு விரோதமாய் வந்திருக்கிற சத்துரு என் தலைமயிரை பார்க்கிலும் அதிகமாக இருக்கிறாங்க, ஆனாலும் என் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை உயர்த்துகிற தேவன், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிற தேவன், நீங்கள் ஒருவர் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்குள் உங்கள் இருதயத்தை கலிகூற செய்யுங்களேன். தாவீது ராஜா அப்படிதான் தன்னுடைய சத்துருக்களுக்கு மேலாய் ஆண்டவருடைய வெற்றி
சிருஷ்டியை பார்க்கும்படி தன் இருதயத்தை தேவனுக்குள் கலிகூற செய்தாங்க. நம்ம அப்படியெல்லாம் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், சங்கீதம் 18:48 வசனம், அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். இதில் சொல்கிறாங்க, ஆண்டவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர் நீர் ஒருவர் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளாக தன் இருதயத்தை இளைப்பார பண்ணுகிறார். நீங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற சத்துருக்கள், உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற மனிதர்கள், உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற தலைமைகள், ஸோ எதோ யாராக இருக்கலாம், அவர்களிலிருந்து விடுவிக்கிறவர் ஒரே ஒருவர் உண்டு. அவர் தான் கிறிஸ்துவுக்குள் உங்களை எப்பொழுது வெற்றி சிறக்க பண்ணுகிற அந்த பரலோகத்தின் தேவன் அல்லவா? உங்களுடைய அதிகாரத்தை அல்ல, உங்களுக்கான கொடுக்கப்பட்ட நல்ல அடையாளங்களை அல்ல, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செல்வ செழிப்பை நம்பாதிருங்கள். அவைகள் உங்களை சத்துருக்களின் கண்ணிகளிலிருந்து உங்களை விடுவிக்க கூடாது, விடுவிக்க முடியாது என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, தாவீதுராஜ் அப்படிதான் சொல்லுதாங்க. அந்த ஐயா சொல்றாங்க, ஆண்டவரே என் சத்துருக்கள் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறார் நீங்க தானன்னு சொல்லி தேவனுக்குள்ளாக தன் ஆத்துமாவை சந்தோஷத்தினால் இளைப்பார பண்ணுகிறார். ஆண்டவர் நம்மளை அப்படிதான் நினைத்திருக்கிறாங்க. அதில் அப்படியே சொல்லுதாங்க, கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்பு வைக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறாங்களே. ஆண்டவர் இன்றைக்கு தாவீது ராஜாவின் வாழ்க்கையில் வந்த வெற்றியில் ரெண்டு காரியத்தை கற்றுத்தந்தாங்க. ஒன்று சத்ருவின் மேல் வெற்றி, இன்னொன்று மனுஷர்களின் மேல் வெற்றின்னு சொன்னாங்க. இதில் சொல்கிறாங்க, தாவீதையா கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்பு வைக்கிறீர் அப்படிங்கிறாங்க. கொடுமையான மனுஷனுக்கும் நம்மளை தப்பு வைக்கிறதற்கு ஒரே ஒருவர் ஒருவர் உண்டு. அவர் யார் என்றால், உங்களையும் என்னையும் படைத்து உங்களுக்கு விரோதமாய் உங்கள் ஆத்துமாவை கெடுக்கும்படி உங்களுடைய வாழ்க்கையை அழிக்கும்படி எழும்பி நிற்கிற மனுஷர்களின் வல்லமைக்கும் மனுஷர்களின் கொடுமைகளுக்கும் தேவன் உங்களை விலக்கி காக்கிற தேவன் அல்லவா? அவர் உங்களை தப்பு வைக்க பண்ணுகிற தெய்வன் அல்லவா? உங்கள் இருதயம் கலங்காது இருக்கட்டுமே. அந்த மனுஷர்கள் எப்படிப்பட்டவர்களாகவும் இருக்கலாம், அவர்கள் எப்படிப்பட்ட அதிகாரம் உடையவர்களாகவும் அதிகாரத்தில் நிறைந்தவர்களாகவும் இருக்கலாம், ஆனால் பரலோகத்தின் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் இம்மட்டும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணி இருக்கிற ஆண்டவர் இனியும் அவர் உங்களை வெற்றி சிறக்க பண்ண விரும்புகிறாரே. கொடுமையான மனுஷனுக்கு உங்களை தப்பு வைக்கிறவர் அவர் அல்லவா? அந்த மனுஷனுக்காய் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்று உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற, உங்களை அழிக்கும்படி துணிகரமாக எழும்பி நிற்கிற, அல்லது உங்களுக்குரிய யாவற்றையும் உங்கள் கரங்களிலிருந்து பற்றி கொள்ளும்படியோ, அல்லது நீங்கள் இருக்கிற இடத்தில் வந்து அவர்கள் அமர்ந்து கொள்ளும்படி உங்களுடைய ஆசனங்களை புரட்டி போடும்படி மனுஷர்கள் எழும்பி நிற்கிறார்களா? அந்த கொடுமையான மனுஷர்களின் கைகளுக்கு தப்பு வைக்கிறவர் ஒருவர் உண்டே. அவர் உங்களை இம்மட்டுமாய் கிறிஸ்துவுக்குள் வெச்சு சிறக்க பண்ணியிருக்கிற பரலோகத்தின் ஆண்டவர் அல்லவா? எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் யாரையும் பார்க்காதீங்க. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை இம்மட்டும் வெற்றி சிறக்க பண்ணி இருக்கிறார். இனியும் அவர் உங்களை வெற்றி சிறக்க பண்ண விரும்புகிற தெய்வம் அல்லவா? உங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்று யுத்தங்களை நடத்தும்படி, உங்கள் பெயரை கெடுத்து போடும்படி எத்தனை காரியங்களை யுத்தியாய் செய்தாலும் ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறாரே. தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியும், உங்களுக்கு விரோதமாக எழும்பிருக்கிற சத்துருக்களோ மனிதர்களோ அறிந்து கொள்ளும்படியும் கர்த்தர் தம்முடைய வல்லமைகளை அனுப்புகிறவர் அல்லவா? தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் எனக்கு வெச்சு சிறக்க பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி அவர் தன் வாழ்க்கையில் ருசிப்பதற்கு அவர் நிறைய காரியங்களை செய்திருக்கிறாங்க. அதில் ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், 2 Samuel 24:14 அதில் பின்பகுதியை வாசிக்கிறேன். இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். தாவீது ராஜா மக்கள் தொகை கணக்கெடுக்கிறாங்க. இதனால் ஆண்டவருடைய கோபம் வெளிப்பட்டது. மூன்று விதமான காரியங்களை பரலோகத்தின் ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு சொன்னாங்க. அப்போது தீர்க்கதரிசியை கொண்டு சொன்ன உடனே தாவீது ராஜா அதில் முடிவு பண்ணாமல், நான் கர்த்தருடைய கையில் விழுகிறது நல்லது என்று சொல்லி கர்த்தருடைய கரத்தில் போய் விழுந்தார். அவருக்கு விரோதமாக எழுப்பப்பட்ட மனுஷிக வல்லமைகளுக்குள்ளிருந்தும் சத்துருக்களின் வல்லமைகளுக்குள்ளிருந்தும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு இம்மட்டும் என்னை வெற்றி சிறக்க பண்ணியிருக்கிற ஒரே ஒரு தெய்வன் உண்டு, அவருடைய கையில் போய் நான் விழுந்துருவேன், அவர் எனக்கு என்ன செஞ்சாலும் பரவாயில்லை என்று சொல்லி தன் ஆத்மாவை கர்த்தர் சார்பில் விழப்பண்ணினார்.
இதுதான் தேவனாகிய கர்த்தர் தாவீது ராஜாவை வெச்சு சிறக்க பண்ணுவதற்கான சிறந்த அடையாளம். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், நம்ம யாரை நம்பி ஓடிக்கொண்டு இருக்கிறோம், கிறிஸ்தவுக்குள் வெச்சு சிறக்க பண்ணிருக்கிற ஒரே ஒரே தேவன் உங்களோடு இருக்கிறாரே, அந்த தேவன் கைகளில் வந்து விழுந்து விடுங்களேன். நம் பட்சத்தில் தவறு இருக்கலாம், நம் பட்சத்தில் மீறுதல்கள் இருக்கலாம், நம் பட்சத்தில் எத்தனை காரியங்கள் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய கையில் வந்து விழும்போதே கர்த்தர் அவைகள் எல்லாவற்றுக்கும் உங்களை நீங்களாக்கி உங்களை பாதுகாத்து உங்களை பராமரித்து அவர் உங்கள் தலையை நிமிர்த்துகிற தெய்வன் அல்லவா, அவர் உங்களை வெச்சு சிறக்க பண்ணி இருக்கிற மகா ராஜா அல்லவா. எந்த இடத்துல இருக்கிறோம், பாவத்திலிருந்து வெளில வர முடியலையா, அது சத்துருவாய் நிற்கிறதா, எதுவை எவைகள் ஆயினும் கர்த்தருடைய கரத்துல போய் வளர்ந்துருங்களே. கர்த்தராகி ஆண்டவர் உங்களை விடுவித்து உங்களை தப்ப வைத்து உங்களை பாதுகாக்கிற தெய்வன் அல்லவா, சத்துருக்களின் தலைகளுக்கு மேலாக உங்களை உயர்த்துகிறவர் அல்லவா. அந்த ராஜாதி ராஜாவை நோக்கி பாருங்களேன். யோபுவின் புஸ்தகத்தில் அழகாய் ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்லி தந்திருக்கிறாங்க, அதை நான் வாசிக்கிறேன் கேளுங்கள். நம்ம ஜெயம் என்கிறது எதோ நம்ம யோசிக்கிறதெல்லாம், ஒரு மனுஷன் நமக்கு விரோதமாய் எழும்பி விட்டால் அல்லது ஒரு சத்துரு நமக்கு விரோதமாய் எழும்பி விட்டால் அவர்களை அழித்து விடுவது வெற்றி என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் வேதத்தில் அப்படி சொல்லவில்லை. வேதத்தில் சொல்லியிருக்கிற வசனத்தை பாருங்கள், யோபுவின் புஸ்தகம் 32:13. ஞானத்தை கண்டுபிடித்தோம் என்று நீங்கள் சொல்லாதபடி பாருங்கள், மனுஷன் அல்ல தேவனே அவரை ஜெயம் கொள்ள வேண்டும். தேவன் தான் ஒரு மனுஷனை ஜெயம் கொள்ள வேண்டும், அதுதான் வெற்றியாம். அப்போ அதனால தான் தாவீதை அழகாக சொல்கிறாங்க, நான் மனுஷனுடைய கையில் விழாமல் கர்த்தருடைய கைகளில் விழுவது நல்லது என்று சொல்லி கர்த்தருடைய கையில் வந்து விழுந்துட்டாங்க. இன்றைக்கு அதை தான் வெற்றின்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். நீங்கள் நினைக்கிற நினைப்புகள் நடக்காது, நீங்கள் நினைக்கிற விருப்பங்கள் நடக்காது. தேவன் இந்த பாதையில் உங்களை நடத்த விரும்புகிறாரே, அவர் நினைக்கிற நினைவுகள் உங்கள் மேல் நிறைவேறும் பொழுது தேவன் உங்களை ஜெயம் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோமே. அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்க கூட தான் இருக்கிறாங்க. பாவத்தின் வல்லமையிலிருந்து, மனுஷர்களுடைய வல்லமைகளிலிருந்து, சத்ருவின் வல்லமைகளிலிருந்து அவர் உங்களை வெச்சு சிறக்க பண்ணும்படி எழுந்தருள் இருக்கிறார். உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கட்டும். கர்த்தருடைய கரங்களில் வந்து விழுந்து விடுவோமே. அவரை அறிகிற அறிவினால், அவரை குறித்து அறிவிக்கிற வாசனையினால் அவர் உங்களை நிரப்பி நடத்த சித்தம் கொண்டிருக்கிறாரே. அந்த சேனைகளின் தெய்வனாகிய கர்த்தரை நோக்கி நம்ம எல்லாரும் பார்ப்போமா? நம்ம இருக்கிற இடத்தில் அப்படி கண்களை மூடி சேனைகளின் பரலோகத்தின் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் கிறிஸ்தவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணின அத்தனை தருணங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுவோமா? எஸ்தப்பா, அந்த நேரத்தில் ஜாஸ்வா டிவியின் மூலமாய், அன்றைய சோசியல் மீடியாவின் மூலமாய் யார் யாரெல்லாம் உங்கள் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை இம்மட்டும் நீங்கள் வெற்றி சிறக்க பண்ணி இருக்கிற அத்தனை தருணங்களுக்காய் கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இவர்களுக்கு விரோதமாய் வந்து நிற்கிற சத்துருக்களின் வல்லமைகளிலிருந்து ஏசுவின் நாமத்தில் இந்த ஜனங்கள் மேல் இன்றைக்கு விடுதலை உண்டாகட்டும். அன்றைய இவர்களுக்கு விரோதமாய் வந்து நிற்கிற வியாதிங்கிற சத்துருவின் வல்லமிலிருந்து இயேசுவின் நாமத்தில் அவர்கள் வெற்றியை சுதந்தரிப்பார்களாக. ஆண்டவரே, இவர்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற எல்லா மனுஷீக கண்ணிகளில் இருந்து எஸ்ஸப்பா நீங்க விடுதலைகளை கொடுத்து இவர்களை வெற்றி சிறக்க பண்ணுவீராக. ஆண்டவரே, இவர்களை வெற்றிகளை சுதந்தரிக்க முடியாதபடி இவர்கள் மேல், இவர்கள் குடும்பத்தின் மேல், எல்லைகளின் மேல் பிரச்சனைகளாய் பிசாசுகளின் கூட்டங்களாய் வந்து நிற்கிற எல்லா இருளின் கிரிகளும் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு அழிந்து போவதாக. எஸ்ஸப்பா, இந்த நாள் முதற்கொண்டு கிறிஸ்துவுக்குள் இவர்கள் எப்பொழுதும் வெற்றிகளை சுதந்திர ஆண்டவர் உங்களை இம்மையிலும் அருமையிலும் வெற்றி சிறக்க செய்வாராக. ஆமென்.